மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் இருந்து யாரும் அமெரிக்காவுக்கு வருவதை டொனால்டு டிரம்ப் அரசு விரும்புவதில்லை என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் தேசிய விமான நிறுவனம் கென்யா ஏர்வேஸுக்கு நேரடியாக அமெரிக்கா வரை பறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கென்யாவின் நைரோபி விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்காவின் 3 கிழக்கு நகரங்களுக்கு பயணிகளை நேரடியாக ஏற்றி செல்லும் அனுமதி கென்யா ஏர்வேஸுக்கு வழங்கியிருக்கிறது அமெரிக்கா மத்திய விமானத்துறை சபை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வெளியுறவு கொள்கைகள் காரணமாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாட்டு விமான நிறுவனங்களுக்கு அமெரிக்கா வருவதற்கான புதிய அனுமதிகள் ஏதும் வழங்கப்படாது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆப்பிரிக்க நாடு ஒன்றின் தேசிய விமான நிறுவனத்துக்கு நேரடியாக பறக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது விமானத்துறை வட்டாரங்களில் பலத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து கென்யா ஏர்வேஸ் நைரோபி நகரில் இருந்து நியூயார்க் நகருக்கு ஐரோப்பிய நகரம் ஒன்றின் ஊடாக விமான சேவையை ஆரம்பிக்கும் என்று தெரிய வருகிறது. இதற்கான அறிவிப்பு எதையும் கென்யா ஏர்வேஸ் இதுவரை செய்யவில்லை.